பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன திருக்கோயில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆலங்குடி அபத்சாயேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திருக்கோயிலில் ஒரு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, குரு பகவான் இருக்கார் இல்லையா தட்சிணாமூர்த்தி, அவருக்கு வந்து ஒரு சிறப்பான சிறப்பு வாய்ந்த தலமாக இது பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, இங்கே உற்சவ மூர்த்தியாக தட்சிணாமூர்த்தி தான் இருக்கிறார். குரு பகவானுக்கு அந்த 9 தலங்கள் உண்டு இல்லையா, அந்த 9 தலங்களில் இது ஒரு தலம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, திருவாரூர் மாவட்டம் நம்ம மன்னார்குடியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர். அப்புறம் கும்பகோணம் கோயில் நகரம் கும்பகோணம் சொல்லுவோம் இல்லையா, கும்பகோணத்துலேருந்து ஒரு 11 கிலோமீட்டரில் இருக்குது. வலங்கம்மான் வட்டம் ஆலங்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்குது. அதனால தான் சொல்லுவாங்க ஆலங்குடி குரு பகவான் கோவில் திருக்கோவில் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஆமாம், குருப்பெயர்ச்சி தினத்தில் வந்து சாமி அவர் தட்சிணாமூர்த்தியை கும்பிட்றதுக்காக குருவர்கள் பெற தேடி வரும் கோயிலாக அபத்சாயேஸ்வரர் கோயில் வந்து விளங்கப்படுது. சரி, இப்போ வந்து நம்ம இந்த அபத்சாயேஸ்வரர் தட்சிணாமூர்த்தியோட சிறப்பு வரலாறு என்னென்னு பார்ப்போம். இங்கே வந்து மூலவராக அபத்சாயேஸ்வரரும் காசி ஆரணியேஸ்வரரும் இருக்காங்க. அதாவது தாயார் வந்து இங்கே ஏலவார் குள்ளி அப்படிங்கிற அம்பிகை இருக்குது. உற்சவமூர்த்தி நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி இங்கே தட்சிணாமூர்த்தி தான் உற்சவமூர்த்தியாக இருக்கார். இங்கே தலைவிருட்சம் என்ன அப்படின்னா, பூளை என்னும் செடி. பூளை என்னும் செடினா உங்களுக்கு தெரியும், பொங்கல் அந்த பண்டிகை அந்த சம்திங் அந்த விசேஷ நாட்களில் நம்ம வந்து மாயலை அதோடு சேர்த்து பூளை இதெல்லாம் சேர்த்து நம்ம வீட்டு நிலையிலையோ இல்லை உத்திரத்துலேயோ வைப்போம். அது உங்களுக்கு தெரியும், அந்த பூளை என்னும் செடி தான் இங்கே தலைவிருட்சமாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் இங்கே தீர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, பிரம்ம தீர்த்தம், ஞானகூப தீர்த்தம், அமிர்த புஷ்கரணி தீர்த்தம். ஆமாம், இங்கே கோயிலுக்கு ஒரு புராண பேர் என்னென்னா திருவிரும்பூளை இரும்பூளை. இடம் வந்து உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆலங்குடி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, அபத்சாயேஸ்வரர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சுயம்பு லிங்கமாக தோன்றியதுனால இவர் வந்து ஒரு குருவோட அம்சமாக பார்க்கப்படுதார். இங்கே எல்லா கோயில்லையும் ஒரு பண்டிகை விழாக்கள் இருக்கும் இல்லையா, அப்படி இங்கே ஒரு விழாக்கள் என்ன அப்படின்னா, குருபெயர்ச்சி எப்போதும் உள்ள குருபெயர்ச்சி, அப்புறம் தைப்பூசம் பங்குனி உத்திரம், அப்புறம் தட்சிணாமூர்த்திக்கு தேர் திருவிழா சித்திரப்பரம் பௌர்ணமி திருவிழா இதெல்லாம் விசேஷமாக அங்கே கொண்டாடப்படுது. இந்த தலத்தோட சிறப்பு எப்படின்னா, இங்கே வந்து மூலவரை வந்து அபத்சாயேஸ்வரர் வந்து சுயம்பலிங்கமாக அருள் பாலிக்கிறார். அம்பிகை அந்த தவத்தில் தான் தவ இருந்து இறைவனை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு ஒரு தகவல் உண்டு. அப்புறம் விஸ்வமித்திரர் மூந்தர் வீரபுத்திரர் அப்படிலாம் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வழிபட்ட ஒரு புண்ணியத்தலமாக இது பார்க்கப்படுது. இந்த கோயில் பற்றி தேவார பாடலில் சில விசேஷமான குறிப்புகளும் உண்டு. இங்கே சிறப்பு வழிபாடு என்ன அப்படின்னா, நாகதோஷம் சொல்லுவாங்க இல்லையா, நாகதோஷம் நீங்கிறதுக்கு, அப்புறம் ஏதாவது குழப்பம் மனசில் உள்ள குழப்பம் இதெல்லாம் நீங்கள், இப்படி பயம் பயசுகிற விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பயப்படுவாங்க, இப்படி சில விஷயங்களுக்கு பயப்படும் இப்படி இதெல்லாம் நீங்கிறதுக்கு இங்கே உள்ள விநாயகரை வந்து வழிபடலாம். அதுக்கப்புறம் திருமண தடை, கல்வியில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் வைக்கும் அப்படின்னா அந்த அதில் வழிபட்டால் அந்த விசேஷம் அந்த விஷய நில திருமணம் தடை வந்து நீங்கும், கல்வியில் கொஞ்சம் சிறந்து விளங்கலாம். இங்கே எல்லாரும் கோயிலையும் நேர்த்தி கடன் கொடுப்பாங்க, அப்படி நேர்த்தி கடன் இங்கே என்ன அப்படின்னா, வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றினவங்க இங்கே வந்து அபிஷேகம் செஞ்சு புது அந்த சாமிக்கோ ஏதோ புது அந்த வஸ்திரம் வாங்கி வச்சு வழிபடுவாங்க. இதுதான் நேர்த்தி கடன். இங்கே இந்த தலத்தோட பெருமை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், அதாவது இது குருவோட ஸ்தலமாக குருஸ்தலமாக பார்க்கப்படுது அப்படின்னு. அதே மாதிரி இங்கே வந்து ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் 3வது வியாழக்கிழமை, நம்மளுக்கு வந்து தட்சிணாமூர்த்திக்கு வந்து வியாழக்கிழமை தான் விசேஷமான நாள், அது எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் இங்கே வந்து ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம், அதாவது மாசி தைக்கு அப்புறம், இப்போ தைக்கு அப்புறம் மாசி மாசி 3வது வியாழக்கிழமை வந்து மகா குரு வாரமாக சாமி கொண்டாடிட்டு வராங்க. இந்த கோயிலில் குரு பகவானுக்கு மாசி மாதம் வரும் வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் அபிஷேகம் நடத்தப்படுது. குருபெயர்ச்சி தினத்தை விட இந்த மாசி மாத வியாழக்கிழமை வழிபாடு வந்து இந்த திருத்தலத்தில் வந்து விசேஷமாக கொண்டாடப்படுது. அதாவது தட்சிணாமூர்த்தி வந்து ஆலகால விஷத்தை குடித்து தேவரை காத்தார் அப்படின்னு ஒரு புராணம் உண்டு.
அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து ஆலங்குடி அப்படின்னு ஒரு பேரே வந்திருக்கு. இங்கே உள்ள ஆலமரம் இருக்கு இல்லையா, அந்த ஆலமரத்துக்கு கீழே அமர்ந்து தான் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செஞ்சாராம். அதுமாதிரி தலவரிச்சம் நம்ம சொன்னது மாதிரி அந்த பூளை செடி சொன்னோம்லையா, அந்த பூளை செடி தான். அந்த பூளை செடியும் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்குமா, என்ன ரீசனுக்காக அப்படின்னா அந்த ஆலங்குடி எதுக்கு பேர் வந்துச்சுன்னோ தெரியுமில்லையா, ஆலங்கால விஷத்தை உண்டதனால் அப்படின்னு சொல்லதுனால தான் ஆலங்குடின்னு புனை பேர் வந்துச்சுன்னு நம்ம சொன்னோம். அது மாதிரி அந்த விஷத்தோட தன்மையால் அது வந்து கருமையாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு புராண வரலாறு உண்டு. அதுக்கப்புறம் இன்னொரு விசேஷமான இது என்ன அப்படின்னா, அந்த கோயிலில் பார்வதி தேவி இருக்கார் இல்லைங்களா, அதாவது சிவபெருமானுடைய மனைவி அகிலம் போற்றும் தாய் பார்வதி அன்னை, அகிலம் போற்றும் அன்னை பார்வதி தேவி இருக்காங்க இல்லையா, அவரோட தந்தை தட்சனோட சிலை வந்து இங்கே இருக்குது. அதாவது எந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் அப்படி அப்படின்னா உற்சவ சிலையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் இவர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அம்மையோடு சேர்த்து இங்கே சுந்தரர் சிலையும் இருக்குது. அதாவது அந்த சுந்தர சிலையில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, திருவாரூர்லேருந்து அர்ச்சகர்கள் வந்து அந்த சிலையை வந்து ஒழிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதாவது காவலர்கிட்டருந்து தப்பிக்கிறதுக்காக. அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் பிள்ளைக்கு வந்து அம்மை போட்டிருக்கு, அதனால் அதை மறைச்சி கொண்டு போகிறோம் பிள்ளைய அப்படின்னு சொல்லி அந்த சிலையை வந்து ஆலங்குடிக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆலங்குடிக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த சிலையை பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த சிலை இருக்கு இல்லையா சுந்தரர் சிலை, அந்த சிலையில் வந்து உண்மையாகவே அம்மை போட்டது மாதிரி தழும்பு தெலும்பாக இருக்குது. இப்போ கூட நீங்கள் வந்து கோயிலில் வந்து அந்த சுந்தரரை வழிபடும் போது அந்த சிலையில் உள்ள அம்பத்தெலும்பில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு விசேஷமானது. இது அதுக்கப்புறம் என்ன, இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், பொதுவாக மாதா பிதா குரு அப்படின்னு சொல்லுவோம், மாதா குரு பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த கோயிலில் நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட் அம்மன் சன்னதி, பின்னால் சுவாமி சன்னதி, அதுக்கப்புறம் குருவோட சன்னதி இருக்குது. ஆமாம், இதுதான் அந்த கோயிலோட விசேஷம். கண்டிப்பாக எல்லோரும் இந்த கோயிலில் வந்து வழிபட்டு எல்லா நன்மையும் கிடைக்க கண்டிப்பாக எல்லோரும் வந்து வழிபடுவீங்கன்னு வழிபட கேட்டுக்கிறோம். அதாவது இந்த கோயில் பற்றின டீட்டெயில் என்ன அப்படின்னா, கோயில் எப்போ நட திறக்கும் அப்படின்னா எப்போதும் போல் காலையில் 6 மணிக்கு நட திறக்கும், மதியம் 1 மணிக்கு சாத்திடுவாங்க. எல்லா ஒரு குருஸ்தலங்கள் எல்லாத்துலேயும் 1 மணிக்கு சாத்தி ஈவினிங் உங்களுக்கு தெரியும் 4 o'clock மறுபடியும் ரிட்டர்ன் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 8 வரைக்கும் இருக்கும். கோயிலுக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னு நான் உங்களுக்கு அதையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது நீங்கள் சாலை வழியாக வர்றீங்க அப்படின்னா மன்னார்குடியிலேருந்து திருவாரூர்லேருந்து மன்னார்குடி வர்ற வழி, அப்படி இல்லைன்னா நம்ம நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போய் கும்பகோணத்துலேருந்து கூட வரலாம். உங்களுக்கு அது எப்படி எது பெட்ரோ உங்களுக்கு அதுபடி நீங்கள் வரலாம். ஆலங்குடி செல்கிற பேருந்துன்னு கேட்டால் நிறைய பேருந்து இருக்குது. மன்னார்குடியிலேருந்து வர்ற மன்னார்குடி டு கும்பகோணம் போகிற பஸ்ஸுனாலும் சரி, கும்பகோணத்துலேருந்து மன்னார்குடி எந்த பஸ்ஸில்னாலும் நீங்கள் வரலாம். ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின்